கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே முன் விரோதம் காரணமாக கூலி தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட நிகழ்வு அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாகர்கோவில் அருகே ஆசாரி பள்ளத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி அலெக்ஸ் பிரேமுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த புருஷோத் என்பவருக்கும் இடையே கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு தகராறு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கியுள்ளனர் இது தொடர்பாக ஆசாரிப்பள்ளம் போலீசார் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் நேற்று இரவு புருஷோத் குடித்துவிட்டு அலெக்ஸ் பிரேம் வீடு அருகே தகராறில் ஈடுபட்டு அவரை அடித்து தாக்கியுள்ளார் இதில் படுகாயமடைந்த அலெக்ஸ் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் புகாரின் பெயரில் புருஷோத்தை கைது செய்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்